ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் ருமாலி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு பவுலில் அரை கிலோ மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மாவையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மாவையும் உப்பையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் உப்பு நல்லா கலந்துருக்கணும். இப்போ நான் இது கூட பால் ஊற்றி பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவை மாவு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாகவே பிசைஞ்சிக்கோங்க. பால் அப்பப்போ ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க, இல்லைனா ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது மாவு. அதனால் இப்போது மாவு பிசைஞ்சாச்சு. நான் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதை நம்ம மாவு காஞ்சி போகாமல் இருக்க நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மாவில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இதை நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் நம்ம ரொட்டி சுடும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் நான் அதுக்கு இப்போது நான் மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிடலாம். கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. இப்போ எனக்கு 14 உருண்டை கிடச்சிருக்கு. நீங்கள் இதோட சின்ன சைஸாகவும் பிடிச்சிக்கலாம், உங்கள் விருப்பம். இப்போ நான் சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நம்ம சப்பாத்தியாக திரட்டிடலாம். கொஞ்சம் மீடியம் சைஸ் ரொட்டியாக திரட்டிக்கோங்க. இப்போது சின்னதாக கொஞ்சம் திரட்டிட்டு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மாவை இன்னொரு மாவை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. சின்னதாகவே தேய்ச்சிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் ஊற்றி நல்லா மாவில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட மாவு கொஞ்சம் மேலே டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி தேய்ச்சி வச்ச மாவையும் இது கூட சேர்த்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போது நல்லா எந்த அளவுக்கு நல்லா லேசாக தேய்க்க முடியுமோ அந்தளவு நல்லா லேசாக தேய்ச்சிக்கோங்க. இது கடாயில் தான் செய்வாங்க. நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போது நான் தோசைக்கு காய வச்சு வச்சுருக்கேன். இப்போது சட்டி காஞ்சதும் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றாமலும் சுடலாம், அதுவும் நல்லதாக இருக்கும். கொஞ்சம் தோசை கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு விட்டு சுடுங்க. நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பிளேட்டில் சேர்த்துடலாம். இப்போது நம்ம பிரிச்சியாக இது நல்லா பிரிஞ்சு வந்துடும். ரொட்டி ரொம்ப லேசாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம நாலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கூட ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இப்போ நான் இதுக்கு வந்து பன்னீர் மசாலா செஞ்சுருக்கேன். அது கூட சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள் நல்லா ரொட்டி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு.
கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.